வணக்கம். விக்ரமங்கலம் அருகே காணாமல் போன நபர் வனத்துறைக்கு சொந்தமான முந்திரி தோப்பில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்பு. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் விக்ரமங்கலம் அருகே உள்ள சாத்தம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் செம்மலை. இவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தனது மனைவியுடன் ஏற்பட்ட சிறு தகராறு காரணமாக வீட்டிலிருந்து சென்றுள்ளார். இந்நிலையில் கணவரை காணவில்லை என மனைவி நித்யா பல இடங்களில் உறவினருடன் தேடியும் கிடைக்காததால் விக்ரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து திருமணமாகி 10 வருடங்கள் ஆன நிலையில் 2 குழந்தைகள் உள்ள நிலையில் விக்ரமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று காலை சாத்தம்பாடி புளியங்குழி கிராமத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான முந்திரித்தோப்பில் அழுகிய துர்நாற்றம் வீசிய நிலையில் ஆண் சடலம் தூக்கில் தொங்கியதாக தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினருக்கு உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் அவர் சாத்தம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த செம்மலை என்பதை உறுதி செய்தனர். இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து விக்ரமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.